வணக்கம். நீங்கள் இணைத்திருப்பது வின் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை அகதிகளுக்கு குடியுரிமை வழங்க முடியாது, இந்திய மத்திய அரசு தெரிவிப்பு. எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலிலிருந்து கடல் நீரில் ரசாயனம் கலந்தமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. பீசர் தடுப்பூசியின் மூன்றாவது டோஸினை வழங்குகிறது இஸ்ரேல். இனி விரிவான செய்திகள். சட்டவிரோதமாக குடியேறியதால் இலங்கை அகதிகளுக்கு குடியுரிமை வழங்க முடியாது என இந்திய மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திருச்சி ஒட்டப்பட்டு இலங்கை அகதிகள் முகாமில் உள்ளவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்குவது குறித்து தீர்மானிக்குமாறு தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து மத்திய அரசு தரப்பில் மேன்முறையீட்டு வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இலங்கை அகதிகள் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் எனவும் அதனால் அவர்களுக்கு குடியுரிமை வழங்க இயலாது எனவும் மத்திய அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தீப்பற்றிய எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலிலிருந்து ரசாயன திரவங்களும் எரிபொருளும் கடல் நீரில் கலந்துள்ளமை நீதிமன்றத்தில் வெளிக்கொணரப்பட்டுள்ளது. கடல் நீரின் மாதிரிகள் அரசு ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்தில் பரிசோதிக்கப்பட்டபோது இந்த விடயம் தெரியவந்துள்ளதாக பிரதி சொலிசிட்டர் நாயகம் மாதவ தென்னக்கோன் தெரிவித்துள்ளார். ரசாயன திரவங்கள் கடலில் கலந்ததையடுத்து இதுவரை 417 கடலாமைகளும் 48 டால்பின்களும் 8 திமிங்கலங்களும் உயிரிழந்துள்ளதாக அறிக்கையிடப்பட்டுள்ளதென பிரதி சொலிசிட்டர் நாயகம் மன்றில் சுட்டிக்காட்டியுள்ளார். பண்டாரகமையில் இன்று அதிகாலை முன்னெடுக்கப்பட்ட சுற்றிவளைப்பில் 40 கிலோகிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர். துபாயில் உள்ள போதைப்பொருள் கடத்தல்காரர் ஒருவரால் இந்த போதைப்பொருள் கடத்தல் வழிநடத்தப்பட்டுள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. கொழும்பு போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகத்தினால் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. சுகாதார வழிகாட்டல்களுக்கமைய எதிர்வரும் ஆகஸ்ட் 2 தேதி முதல் அனைத்து அரசு ஊழியர்களையும் வழமை போன்று கடமைக்கு அழைப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதியின் செயலாளர் ஆலோசனை வழங்கியுள்ளார். அரசு சபை, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் ஜே கே ரத்னஸ்ரீக்கு ஜனாதிபதியின் ஆலோசகர் இந்த ஆலோசனையை வழங்கியுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தும் நோக்கில் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் ஊழியர்களை கடமைக்கு அழைத்தல் மற்றும் வீட்டிலிருந்து பணிபுரியும் வகையில் வெளியிடப்பட்ட சுற்று நிருபங்கள் அனைத்தும் ரத்து செய்யப்படுவதாக ஜனாதிபதியின் செயலாளர் தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தும் நோக்கில் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் ஊழியர்களை கடமைக்கு அழைத்தல் மற்றும் வீட்டிலிருந்து பணிபுரியும் வகையில் வெளியிடப்பட்ட சுற்று நிருபங்கள் அனைத்தும் ரத்து செய்யப்படுவதாக ஜனாதிபதியின் செயலாளர் தெரிவித்துள்ளார். பெருமளவான அரசு ஊழியர்கள் தடுப்பூசி பெற்றுக் கொண்டுள்ளதாகவும் அரசு சேவையினை வளமை போன்று முன்னெடுத்து செல்வதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி ஊடகப்பிரிவு கூறியுள்ளது. இஸ்ரேலிலிருந்து 60 வயதிற்கும் மேற்பட்டோருக்கான மூன்றாவது கொரோனா தடுப்பூசி வழங்கும் பணிகள் இன்று ஆரம்பமாகின. பிசர் தடுப்பூசியின் மூன்றாவது டோஸ் வழங்கப்படுகின்றது. எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 61 வயதை எட்டவுள்ள இஸ்ரேல் ஜனாதிபதி இசாக் ஹெரோகிற்கு கொரோனா தடுப்பூசியின் மூன்றாவது டோஸ் முதல் முறையாக வழங்கப்பட்டுள்ளது. அவரது மனைவி மிக்கேலும் மூன்றாவது டோஸினை பெற்றுக் கொண்டுள்ளார். கொரோனா தடுப்பூசியின் மூன்றாவது டோஸ் வழங்கும் முதலாவது நாடாக இஸ்ரேல் பதிவாகியுள்ளது. யாழ்ப்பாணம் குறுநகர் நாவாந்துறை பகுதியில் இளைஞர் ஒருவரை தாக்கியமை தொடர்பில் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 4 பெண்களும் ஆண் ஒருவருமே கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. புறா வளர்ப்பு தொடர்பில் ஏற்பட்ட தகராறினால் கடந்த 2 வாரங்களுக்கு முன்னர் குறித்த இளைஞர் தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளார். தன் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட காணொலிகள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டதை அடுத்து அவ்விளைஞர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு ஊடாக தாக்கல் செய்யப்பட்ட 8 வழக்குகளின் குற்றச்சாட்டுகளிலிருந்து முன்னாள் பிரதியமைச்சர் சரண குணவர்த்தனவை விடுதலை செய்வதற்கு கொழும்பு பிரதமர் நீதவான் புத்திக ஸ்ரீ ராகல இன்று உத்தரவிட்டார். சந்தேக நபருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கானது ஆணைக்குழுவின் 3 உறுப்பினர்களினதும் எழுத்து மூல அனுமதியை பெறாது தாக்கல் செய்யப்பட்டுள்ளமையால் வழக்கை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதில் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு சார்பில் மன்றில்
ஆஜராகிய உதவி பணிப்பாளர் அசித ஆண்டனி குறிப்பிட்டுள்ளார். இதனால் தமது சேவை பிறனரை குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுதலை செய்யுமாறு சரண குணவர்த்தன சார்பில் ஆஜராகி சட்டத்தரணி கோரிக்கை விடுத்துள்ளார். ஆணைக்குழுவால் முன்வைக்கப்பட்ட விடயங்களுக்கு அமைய குற்றவியல் கட்டளை சட்டத்தின் 188வது சரத்திற்கு அமைய சந்தேக நபரை விடுதலை செய்வதாக பிரதம நீதவான் புத்திக ஸ்ரீராகல அறிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் ரிசாட் பதியுதீனின் வீட்டில் எரிகாயங்களுடன் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்த சிறுமி கிசாலினியின் சடலம் தோண்டி எடுக்கப்பட்டுள்ளது. பலத்த பாதுகாப்பிற்கு மத்தியில் சடலத்தை தோண்டும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டதாக செய்தியாளர் கூறியுள்ளார். டயகம தோட்டப்போது மயானத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்ட சிறுமியின் சடலத்தை தோண்டும் பணிகள் காலை 8:30 அளவில் ஆரம்பிக்கப்பட்டன. விசேட சட்ட மருத்துவ அதிகாரிகளின் கண்காணிப்பின் கீழ் சடலம் தோண்டி எடுக்கப்பட்டுள்ளது. ரத்னபுரி ரகுவானை பகுதியில் 80 கிலோகிராம் நிறையுடைய நீல மாணிக்க கல்லொன்று நேற்று வெள்ளிக்கிழமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறித்த நீல மாணிக்கக்கல் கொழும்பில் உள்ள வியாபாரி ஒருவரிடமிருந்து பரிசோதனைக்காக தேசிய மாணிக்கக்கல் மற்றும் தங்க ஆபரண அதிகார சபையிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. இந்த மாணிக்கக்கல்லின் பெறுமதியை மதிப்பிட்ட பின்னர் எதிர்வரும் நவம்பர் மாதம் அளவில் சர்வதேச மாணிக்கக்கல் ஏலத்திற்கு விடுவதாக தங்க ஆபரண அதிகார சபை அதிகாரிகள் அதனை பெற்றுக்கொண்ட நபரிடம் உறுதியளித்துள்ளனர். கடந்த வாரம் 510 கிலோகிராம் எடையுடைய உலகின் மிகப்பெரிய நட்சத்திர நீல கல்லொன்று ரத்னபுரி பகுதியில் கிணறு தோண்டியபோது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த கல் சர்வதேச சந்தையில் 100 மில்லியன் டாலர் வரை பெறுமதியுடையது என்று மதிப்பிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பிற்கு கட்டாய ஆட்சேர்ப்பில் ஈடுபட்டார் என்ற வழக்கிலிருந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக நுண்கலைத்துறை விரிவுரையாளர் கண்ணதாசன் முழுவதுமாக விடுதலை செய்யப்பட்டார். தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்திற்காக பலவந்தமாக ஆட்களை கடத்தினார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் விரிவுரையாளர் கண்ணதாசனுக்கு எதிராக வவுனியா மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்கில் அவர் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டு 2017 ஆண்டு அவருக்கு வவுனியா மேல் நீதிமன்றம் ஆயுள் தண்டனை வழங்கியது. இந்த தண்டனையை எதிர்த்து கண்ணதாசன் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரனால் மேன்முறையீட்டு நீதிமன்றில் மேன்முறையீடு செய்யப்பட்டது. அந்த மேன்முறையீட்டு மனு மீது விசாரணைகள் இடம்பெற்று வந்த நிலையில் 2020 ஜூலை 22 அவரது ஆயுள் தண்டனையை ரத்து செய்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் குற்றப்பத்திரிகையை மீள விளக்கத்திற்கு எடுக்க அனுமதி அளித்திருந்தது. இந்த வழக்கு வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி கண்ணன் முன்னிலையில் இன்று அளிக்கப்பட்டது. இதன்போது வழக்கு தொடர்ந்தரான சட்டமாதிபர் சார்பில் குற்றப்பத்திரிகையில் திருத்தம் செய்ய அரச சட்டவாதி விண்ணப்பம் செய்தார். அதற்கு எதிரான வாதங்களை கண்ணதாசன் சார்பில் 1000 சட்டத்தரணிகள் முன்வைத்தனர். இதன்போது இந்த வழக்கில் மேலதிக சாட்சிகள் இன்மையால் வழக்கை நிறுத்திக் கொள்வதாக அரச சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதன் பேரில் விரிவுரையாளர் கண்ணதாசன் அத்தனை குற்றச்சாட்டுகளில் இருந்தும் விடுவித்து நீதிபதி கட்டளையிட்டார். இலங்கை அகதிகளுக்கு குடியுரிமை வழங்க முடியாது, இந்திய மத்திய அரசு தெரிவிப்பு. எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலிலிருந்து கடல் நீரில் ரசாயனம் கலந்தமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. பீசர் தடுப்பூசியின் 3வது டோஸினை வழங்குகிறது இஸ்ரேல்.